புதுச்சேரியில் தங்கைக்கு பணம் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்ற தாயை கொலை செய்து நாடகமாடிய மகளை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பாகூர் அருகே உள்ள கரையாம்புத்தூர் நேரு நகரை சேர்ந்தவர் ராணி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து ராணி தனது மகன் மகளுடன் வசித்து வந்துள்ளார் ராணி வீட்டு வேலைக்காக வெளிநாடு சென்று சம்பாதித்த பணத்தில் அவரது மகன் அயனார் புதியதாக வீடு கட்டியும் நெல் அறுவடை இயந்திரம் தொழிலும் நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி மர்மமான முறையில் ராணி வீட்டில் உயிரிழந்த நிலையில் கரையாம்புத்தூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூர்வாய்வுக்காக பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதில் ராணி கழுத்து இருக்கப்பட்டும் தலையில் அடித்தும் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து போலீசார் மகன் ஐயனாரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் தாயை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட ஐயனார் தாயிடம் பணம் கேட்டு தகராறு செய்து அவரை தள்ளிவிட்டதில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயங்கியதாக தெரிவித்துள்ளார் பின் வீட்டிலிருந்த மின்சார ஒயரால் தாயின் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்